1994 ஆண்டு கிளாஸ் ஸ்மித் என்ற ஆராய்ச்சியாளர் துருக்கி என்ற நாட்டில் இருக்கிற ஒரு மலையை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கு செயற்கையாக உருவாக்கப்பட்டது போல் இருக்கும் ஒரு மலையை பார்க்குறாரு. அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதை தோண்டியும் பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு பழங்காலத்து கட்டிடம் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த கட்டிடத்தை யார் கட்டினது, எதற்காக கட்டினது என தெரிஞ்சுக்க அதை ஆய்வு பண்ண தொடங்குறாரு. அவரோட ஆய்வின் முடிவில் இது ஒரு கோவில் எனவும், இந்த கோவில் கட்டப்பட்டு சுமார் 12,000 வருடங்கள் ஆயிருக்கலாம் என சொல்கிறாரு. இந்த கோவிலில் 21 தூண்களும் சில ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளது. எந்தவித ஆயுதங்களும் கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டத்தில் இந்த தூண்களும் ஓவியங்களும் எப்படி வரையப்பட்டிருக்கும் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் எந்தவித சிலைகளும் இல்லையாம். இந்த கோவில் யாருக்காக கட்டப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது என்பது ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது. இந்த கோவிலோட 10% கட்டிடத்தை தான் மண்ணுக்கடியிலேருந்து வெளியே எடுத்திருக்காங்க. மீதம் 90% மண்ணுக்கடியிலே தான் இருக்குது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.